சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம். ஜெயிச்சோம் 2021 நம்முடைய தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேரும் வாக்களிச்சு, உதயசூரியனுக்கு வாக்களிச்சு, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சரா வரணும்னு ஒரு முடிவெடுத்து அவர் முதலமைச்சராக்கறீங்க, கரெக்டா? அவர் யார் காலையாவது விழுந்து முதலமைச்சர் ஆனாரா? எதுக்குள்ளயாவது பூந்து போனாரா? இது யாரும் தெரியுதாமா? யாரும் தெரியுதாமா? யாருமா அவரு? இவர் யாரும் தெரியுதாமா? இந்த கீழே படுத்திருக்காருல, முட்டை போட்டு படுத்திருக்காருல, இவர் தான் முன்னாள் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர். இப்படிதாமா இவர் முதலமைச்சர் ஆனாரு? இவருக்கு பேரே நம்முடைய தலைவர் பேர் வச்சிட்டாரு, திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படித்தாமா முதலமைச்சர் ஆனாரு. இத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். பத்திரிகை நண்பர்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உதயநிதி எப்ப பார்த்தாலும் இந்த போட்டோவை காட்டி பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க வந்து டேபிள் சார் கடையில பூந்து போய் தான் முதலமைச்சர் ஆனீங்கன்னு அப்படின்னு கேட்டா, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? முன்னாள் முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அம்மா காலில் விழுந்து தப்பா? அந்த பக்கம் மூணு சேர் இருந்துச்சு, ஒரு டேபிள் இருந்துச்சு, நான் எப்படி உள்ள பூந்து போவேன்? முட்டி போட்டு தான் போக முடியும், இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு கேட்கிறாரம்மா. நான் ஒன்னே ஒன்று கேட்கறேம்மா, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலையும் வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கணுன்னே அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. போன உடனே இவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் போனாங்க. போனோடனே என்ன தெரியுமா சொன்னாரு? நீ யாரு? சசிகலாங்கிறது யாரு? நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டால் ஒரு பச்சை துரோகி தான்மா திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவங்க அவரு திரு சசிகலா அம்மையாருக்கு மட்டும் துரோகம் செய்யல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செஞ்ச ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அது பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? எவ்வளவு? 450 ரூபா. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 இருந்துச்சு. மோடி வடை சுட்டாரு. இப்ப கடைசியா மோடி சுட்ட வடை இதுதான். எலெக்ஷன் வடை. பொதுவாக நம்ம பொய் சொல்றவங்களை என்ன சொல்லுவோம்? நல்லா வடை சுடுறான்னு சொல்லுவோமா இல்லையா? வடை சுட்டு கொடுக்குறான்னு சொல்லுவோம். ஆனால் மோடி என்ன பண்ணுவார்? வடையும் சுட்டு நமக்கும் கொடுக்க மாட்டார், அவரே சாப்பிட்டுருவார். அந்த அளவுக்கு திறமையான ஒரு முதல் பிரதமர் தான் திரு மோடி. இப்போ ஏத்தினது எவ்வளோ தெரியுமாம்மா? 800 ரூபா ஏத்தினார். இப்போ குறைச்சது எவ்வளவு? 100 ரூபா. தேர்தலுக்காக உங்களை ஏமாத்துறதுக்காக நடத்துகிற நாடகம், ஏமாந்துருவீங்களா? நரேந்திர மோடி இருக்காருல்ல, ஒன்றிய பிரதமர், அவர் 10 வருஷமா இந்தியா ஆட்சி அமைச்சிட்டு இருக்காருல்ல, அவர் தானே பிரதமர். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்காரா? இப்போ நம்ம ஒன்றிய பிரதமருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் இனிமே அவர் அப்படிதான் கூப்பிடணும், சரியா? இதுதான் என்ன இது எவ்வளோ? இனிமே நீங்க ஒன்றிய பிரதமரை என்னன்னு கூப்பிடணும்? மிஸ்டர் 29 பைசா, சரியா? சொல்லுமா? மிஸ்டர் 29 பைசா. இதுதான் ஒன்றிய பிரதமரோட புதிய செல்ல பேரு, மிஸ்டர் 29 பைசா. ஏன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து நம்ம அத்தனை பேரும் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோமா, ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், அதே அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து தமிழ் மக்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறீங்கல்ல, ஒன்றிய அரசு கட்டுறோம்ல, 1 ரூபா வரி கட்டுறோம்ல ஜிஎஸ்டி, நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? நாம கட்டுறது 1 ரூபா, ஒன்றிய அரசு கொடுக்கறது 1 ரூபா. ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளவு தெரியுமா தருது? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது 1 ரூபா, திருப்பி வர்றது எவ்வளவு? 29 பைசா. ஆனா அதே மாதிரி இன்னொரு மாநிலம், பீகார் மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத். அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, அவங்களும் 1 ரூபா கொடுக்கறாங்க, ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கொடுக்கறாங்க. இவர் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய அரசு, ஆனா என்ன பாஜக ஆளுகின்ற மாநிலம், எவ்வளவு தெரியுமா தராரு? 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் திருப்பி 3 ரூபா கொடுக்கறாரு. பீகார் மாநிலத்துல 1 ரூபா கொடுத்தா திருப்பி தர்றது 3 ரூபா. அதே மாதிரி நிதிஷ்குமார், அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம், அதே மாதிரி பீகார் மாநிலத்துல முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார், அங்க 1 ரூபா அவங்களும் நிதி கொடுக்கறாங்க, வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? 1 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுக்கறது 7 ரூபா. நமக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? 7 ரூபா. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? யாரோட அப்பம் கூட்டு காசு? நம்மளுடைய காசு, நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாடு எந்த விதத்திலும் வளர்ந்துடக் கூடாது, தமிழ்நாட்டோட நிதி உரிமையை பறிக்கணும்,
அப்படின்னு அனைத்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூக்கி தூக்கி கொடுக்கிறவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. இப்போ அது 29 பைசாவை நான் கேட்கிறேன், நீங்க நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டினாருமா, என்ன சாதனை செஞ்சீங்கன்னு கேட்டா இதை சொல்லுவார், நாங்க புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னு. எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சதுக்கு, 10,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு 2 வருஷம் நாடாளுமன்றத்தை கட்டிட்டு 3 மாசம் மூடிட்டு போயிட்டாரு. கேட்டா வாஸ்து சரியில்லை அப்படின்ட்டாங்க. 10,000 கோடிக்கு நாடாளுமன்ற கட்டிடம் திறந்து, அதை யார் திறந்து வச்சா, அதை அதை யாரை கூப்பிட்டுருக்கணும், குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவுடைய முதல் குடியரசு பெண்மணி, அவங்க தான் முதல் சிட்டிசன். அவங்கள கூப்பிட்டாங்களா, ஏன் கூப்பிடல, அவங்க ஒரு பெண், அதுவும் கணவனை இழந்த பெண், அவங்க பேர் திரௌபதி முர்மு. இது வரைக்கும் அவங்கள நம்முடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள கூப்பிடவே இல்லை. யாரை கூப்பிட்டுருக்கணும், குடியரசுத் தலைவரை கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடல. ஆனால் யாரெல்லாம் கூப்பிட்டு போனாங்க, இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் தனி ஃப்ளைட்டில் வச்சு செங்கோலை எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் வச்சாங்க. இப்போ இன்னொரு சாதனை சொல்கிறாரு, என்ன, நாங்கள் வந்து அயோத்தியில் மசூதியை இடிச்சிட்டு, பாபர் மசூதியை இடிச்சிட்டு 1,800 கோடி ரூபாய் செலவில் புதுசாக அயோத்தி ராமர் கோயிலை கட்டியிருக்கோம்னு இதை ஒரு சாதனையாக சொல்கிறாரு. நான் சொல்றேன் தெரியும், 29 பைசா அவர்களே, நீங்க அயோத்திக்கு ராமர் கோயில் கட்டுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை அங்க இருந்த மசூதியை இடிச்சிட்டு நீங்க கட்டிருக்கீங்க, சரியா, நாங்க எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ எந்த எதுக்குமே எதிரி இல்லை, கடவுள் நம்பிக்கைக்கு நாங்க எதிரி இல்லை, கடவுள் நம்பிக்கை யார் இருந்தாலும் அவங்க போய் சாமி கும்பிடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள், நீங்க 1,800 கோடி ரூபாய் செலவுல ராமர் கோயில் கட்டினீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தினமும் வந்து உங்க கோயில வந்து அயோத்திக்கு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, கோயில்னு வந்தா சாமி கும்பிடுவாங்க, ஆனா தேர்தல் வந்தா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. செஞ்சு காட்டுவோமா? அதே மாதிரிமா 2019 ஆம் ஆண்டு வந்தாரு மதுரைக்கு, வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன், ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனதோட சரிமா, ஒரே ஒரு கல் தான் இருந்துச்சு, அந்த கல் இப்ப என்கிட்ட தான் இருக்கு, போய் பிடுங்கிட்டு வந்துட்டேன், இப்ப கள்ள காரணம் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன். நமக்கு அப்புறம் 2019 ஆம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு, கட்டப்பட்டு மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதுவரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கீடு செய்யலை. ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் 100 ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறப்பேன்னு சொன்னாரா இல்லையா, 1 வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது கலைஞர் 100 ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாசிச பாஜக 29 மாடல் அரசுக்குமான வித்தியாசம். இதை நீங்க அறிஞ்சிக்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் அதிமுக அடிமைகள், அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் தலையாடிட்டு, சிஏவா நாங்க ஆதரிக்கிறோம், நீட் தேர்வு கொண்டு வர போறீங்களா நாங்க ஆதரிக்கிறோம், நீட் தேர்வுக்கு மட்டும் 22 குழந்தைங்க இறந்துருக்குமா. சென்ற வருஷம் December 4th, 5th சென்னையில் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும், வந்து பார்த்தாரா? ஆனால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் காலத்தில் இருந்தார், நான் மேயர், அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களோடு இருந்திருக்கோம் கோவிட் முதல் நிலையில், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் சரி, எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் கோவிடாக இருந்தாலும் மக்களோடு, மக்களோடு எப்பவும் மக்களோடு இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வர்ற நான் இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு ஈரோடு, இன்னைக்கு முழுக்க வட சென்னை, நாளைக்கு ஈரோடுக்கு போறேன். இன்னும் தேர்தல் தேதி 19 ஏப்ரல், இன்னைக்கு தேதி என்ன, இன்னும் எத்தனை நாள் இருக்கு, 13 நாள் இல்லை, 12 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்கறதெல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீரசாமி அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறது உறுதி. போன முறை 3,50,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுங்க, 4,00,000 4,50,000 போன முறை வாங்கினதை விட இந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கணும். நீ சும்மா சொல்லிட்டு போயிடுவேன், நான் 4ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு டிவி பார்ப்பேன். நான் சொல்றேன், போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா வந்தாங்க, ஒரே அணியா வந்தாங்க, இந்த முறை நம்முடைய எதிரிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பாடம் எடுக்கணும். கண்டிப்பா மோடி அவர்கள் இப்ப அடிக்கடி வராரு, தமிழ்நாட்டிலே சுத்தி சுத்தி வராரு. இந்த குழந்தைங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிச்சிங்க அனுபவம் தெரியுமா, அது மாதிரி வேசி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே புரியாம திருக்குறள், இது வரைக்கும் இந்த மாதிரி அவர் பேசுற திருக்குறள்லே தெரியல எனக்கு, திருக்குறளுக்கு சப்டைட்டில் போட்ட ஒரே ஆளு 29 பைசா தான், அவரு வராரு. நான் சவால் விடுறேன், நீங்க அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டிலே வந்து தங்கி
அடுத்த 2 வருஷம் தமிழ்நாட்டிலே வீடு எடுத்து இங்கேயே வந்து தங்கினா கூட உங்களால தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜக அரசால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்க முடியாது. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை. செய்வீங்களா? நீங்க அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க அடுத்த அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அடுத்த 11 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு நீங்க சொல்லணும், இந்த வாக்காளருக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்தில் 5 வாக்கு இருக்கா நான் பொறுப்பு, இந்த தெருவில் 2 வீடு இருக்கா நான் பொறுப்பு, இவங்க அத்தனை பேரையும் ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்பை நீங்க செய்யணும். ஏன் ஒன்றிய பாஜக அரசை 29 பைசாவை ஓட ஓட விரட்டணும்ன்ற பிரச்சாரத்தை அடுத்த 11 நாட்கள் நீங்க செய்யணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? 2021 அடிமைகளை விரட்டி அடிச்சோம். அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார். இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், ஏஜென்ட், அவனுங்களையும் ஓட விடணும். ஓட விடுவீங்களா? ஜூன் 3 கலைஞருடைய 101வது பிறந்த நாள். டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். போன முறை 40 சீட்டுக்கு 39 சீட்டு ஜெயிச்சோம். புதுச்சேரி தமிழ்நாடு 40 சீட்டில் 39 சீட்டு ஜெயிச்சோம். தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. என்ன அங்கீகாரம் தெரியுமா? இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். இந்த முறை 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சு நீங்க யார நினைக்கிறீங்களோ, நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது நினைப்பாங்கன்னு, நல்ல நிதி உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமை அனைத்தையும் யார் நமக்கு கொடுப்பாங்களோ, அதை நம்முடைய தலைவர் யார் கையை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமராக வரணும்னா 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ்கி டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய காலடியில் இந்த 40 சீட்டையும் ஜெயிச்சு அவருடைய காலடியில் பிறந்தநாள் பரிசா வைக்கிறோம் வெப்பமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ்கி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், ஆதரிப்பீர். உதயசூரியன், 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.